அத்தியாவசியப் பொருட்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வோர் மீது அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊரடங்கை பயன்படுத்தி அத்தியாவசியப் பொருட்களை பதுக்கி வைத்தாலோ அல்லது கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில தலைமை செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கு காலத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் உற்பத்தி சரக்குகளை எடுத்துச் செல்லுதல் மற்றும் இது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தொழிலாளர்கள் வருகை குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் குறைந்த அளவே உற்பத்தி நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருப்பதை எடுத்துரைத்துள்ள அவர் அத்தியாவசிய பொருட்களை சிலர் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊரடங்கை பயன்படுத்தி இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்ய தலைமை செயலாளர்கள் நேரடி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் அஜய் பல்லா வலியுறுத்தியுள்ளார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்